உன் மனதில் ஏற்பட்ட வேதனையும் வலியும் உண்மை என்று அறிவே. ஆனால் நீ சுயநல எண்ணம் விடுத்து பொதுநல எண்ணம் கொண்டிருந்தால் இன்று நீயும் போற்றப்பட்டிருப்பாய். ஜனனத்தின் போதே உன்னில் குடிகொண்ட திவ்யத்துவம் இந்த அகிலத்திற்கு ஒருவேளை பயன்பட்டிருக்குமேயானால் எண்ணற்ற ஜீவராசிகள் ஆனந்தம் அடைந்திருக்கும். திவ்யத்துவம் பொருந்திய உன்னில் குடிகொண்டது மா வீரமுமாகும், மனதை வாட்டும் வேதனை தீயுமாகும். ஆனால் நீ உனது மனதை பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை. அதர்மத்தின் மறு உருவமான துரியனிடம் நீ உனை சமர்ப்பித்தாய். ஆணவம் கொண்ட அவன் காட்டிய வழியில் நடக்க துவங்கினாய். சற்றே உனது நிலையை எண்ணிப்பார். வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினார். அன்று பாஞ்சாலி துயிலுறையப்படுகையில் அவள் மானம் காக்க தவறினாள். இன்று தாயின் வேதனையையும் அறிய தவறிவிட்டார். உன் சகோதரருக்கு பிறந்த இரு புத்திரர்களை நீ மண்ணில் சாய்த்தாய். இன்று நீ தர்ம வழியிலிருந்து தவறி கற்ற வித்தியையை மறந்து வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து உடன் பிறந்த அனுஜன் கரம் கொண்டு மடிய காத்து நிற்கிறார். தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே. ஆனால் என்னால் மித்திரன் துரியோதனனுடைய நட்பையும் மறக்க இயலாது. எதை நட்பு என்கிறாய் கர்ணா? தாழ்ச்சி குலத்தில் பிறந்த உன்னுடைய நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர்நிலையை தந்தானா? அவன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை நீக்கினானா? இல்லையே. அவன் செய்தது என்ன? அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உன்னுடைய நட்பினை பெற்றான். அதோடு உன்னுடைய ஹிருதயத்தில் அர்ஜுனன் பற்றிய பழி உணர்வை தூண்டினான். அதற்காகவே உன்னோடு நட்பினை வளர்த்தான். அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை உடதாக்கியிருந்தார் துரியன் விரித்த மாயவலை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பாய். ஒருவேளை துரியன் ஹிருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தார் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பார். அதர்ம வழி விடுத்து தர்ம வழியில் நடந்திருந்தால் யுத்தமானது என்று நிச்சயம் உண்டிருக்காது.